எல்லோருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணால் வந்து முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க பேர் வந்து பிரதீக்ஷா. இவங்க வந்து புனேயில் வந்து இப்போ வந்து பேங்காக வந்து உதவி மேலாளராக ஆகிட்டாங்க. எப்படி ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. வீட்டில் வந்து குடும்ப சார்ந்த சூழ்நிலை சரியினால வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து அவங்களோட வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, சரி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் வந்து 10th எழுதினாங்க. எழுதின உடனேயே அவங்க என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேங்கில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து பேங்கில் தான் வந்து புத்தகங்களாக துடைக்கிற வேலையை இப்போ ஈடுபட்டிருந்தாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, பேங்கில் வந்து வந்து க்ளீன் பண்ணுற வேலையை தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி சொல்லிட்டு பேங்கில் ஒரு சின்ன வேலை கிடச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து டிகிரிலாம் முடித்து அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பேங்க் உதவி மேலாளராக தான் வந்து மேனேஜராக வந்து ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு போய் எல்லாருமே வந்து அவங்க படிக்க வச்சுட்டாங்க. முயற்சி பண்ணால் வந்து முடியாது எதுவுமே கிடையாது என்கிறது சிறந்த உதாரணம் இவங்க தான். இப்போ வந்து இவங்க வந்து இவங்களை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. அதனால் முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இவங்க. யோகிய பட்சமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.